ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மேங்கோ மூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ண பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாம்பழத்தோட ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாம்பழத்தை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு வந்து கண்டென்ஸ்ட் மில்க், அப்புறம் விப்பிங் க்ரீம், இந்த மூணு இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம வந்து இன்றைக்கி மேங்கோ மூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பிளெண்டரில் வந்து இந்த கட் பண்ணி வச்ச மேங்கோஸ் எல்லாம் தான் ஆட் பண்ணிடலாம். ஒரு நாலஞ்சு பீஸ் வச்சுருக்கேன், இது வந்து லாஸ்டில் கார்னிஷ் பண்ணுறதுக்காக. இப்போது இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாம்பழத்தை பிளெண்ட் பண்ணும்போது இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், மாம்பழம் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து 200 கிராம் விப்பிங் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் இன்றைக்கி ஃபுட் ப்ராசஸரில் தான் பீட் பண்ணி எடுக்க போகிறேன். உங்கள்கிட்ட ஹேண்ட் மிக்சர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விப்பிங் க்ரீம் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையுமே கிடைக்கும். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு, பாருங்கள் சாஃப்டாக இருக்குது. இப்போது இதில் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிடலாம். இந்த டின்னில் வந்து 400 கிராம் இருக்குது, நான் 300 கிராம் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இங்கே பாருங்கள், விப்பிங் க்ரீமும் மில்க் மேடும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த மாம்பழத்தை வந்து இந்த கண்டென்ஸ் மில்க் விப்பிங் க்ரீம் மிக்சர் இருக்குல்ல, அதுக்கு கூட ஆட் பண்ணிடலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச மேங்கோஸ் எல்லாத்தையும் வந்து இதுக்கு மேலே இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணிடலாம். இது ரெடி ஆகிடுச்சு, ஒரு 3 ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், 3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு, சூப்பராக செட் ஆகி இருக்குது. இங்கே பாருங்கள், சிம்பிளாக 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு மேங்கோ மூஸ் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். இதே மேங்கோ மூஸை வந்து நீங்கள் ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும், அதுவும் சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல ரெசிபிஸ் வேணும்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே சேஃபாக இருங்க. ஹாவ் அ நைஸ் டே. பாய். Bye.